வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மட்டன் சிக்கன்லாம் கூட தோற்றுரும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க, இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆவியில் வந்து அவிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வெந்ததுக்கப்புறமே எல்லாத்தையும் மசிக்கத்தான் போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட்டு, ஒரு கைப்பிடி பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு. இது வந்து அதிகம் தான், முழுசாக இருந்ததுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இதை விட கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கூட போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த காய்கறி விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எந்த காய்கறி இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இல்லை குடமிளகா பிடிக்கும்னா குடமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் வேக விட்டது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதிலே வந்து வெந்துடும். ஆவியில் அவிக்கிறதா ரொம்பவும் நல்லது. இப்போ இதை வந்து சத்தம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். கையில் மசிக்க முடிஞ்சால் மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்க்குறத விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். என்ன தான் பட்டை கிராம்பு போட்டாலும் கரம் மசாலா சேர்த்தோம்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா அரைபட்டுருச்சு. தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். திரும்ப தேங்காய் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 சொட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப அரைப்படாது, நல்லா ஆனால் பொடியாக அரைச்சி கொடுத்துரும். நான் அதனால் இதை சேர்த்துக்கிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே மேஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதே சமயம் ரொம்ப நைஸாக ஆகலை, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை 1/4 கப் அளவுக்கு, அதாவது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது வந்து அளவு கிடையாது, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு டைட்டாக பிடிக்க வருதோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை பொடி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா டைட்டாக வர அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்குது, அதனால் பொட்டுக்கடலை மாவு வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து காரம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதிலேயே எக்ஸ்ட்ரா சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு எப்படி இருக்குங்கிறத. அத்தனைனா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. நல்லா உருண்டை வந்து நல்லா டைட்டாகவும் இருக்குது, அதே சமயம் உதிரலை, கரெக்டாக இருக்குது. இந்த சைஸுக்கு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கடைசியாக பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் இருக்குதுனால வேஸ்ட் ஆயிருங்கிறதுக்காக நான் வந்து இதோட சேர்க்குறேன். இது வந்து லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது வந்து நான் இருந்ததுனால சேர்க்குறேன். இது வந்து கட்டாயம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா அந்த ஈரப்பதம் இருந்தாலும் அந்த பிரெட்டு
தூள் வந்து நல்லா இழுத்துக்கிட்டு உருண்டை வந்து நல்லா டைட் ஆகிக்கிறோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இடத்த அடைச்சிக்கிட்டே இருக்குங்கிறதுனால நான் வந்து இதை சேர்க்குறேன். இல்லைன்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க, வேணாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, எல்லாமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா ஊறி போய் எல்லாமே உதிர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கோலா வந்து அருமையாக வந்துருச்சு, நல்லா பொன்னிறமான கலரில் வந்துருச்சு. எடுத்துடலாம். பப்புள்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடங்கிருச்சு நல்லா. ஓடையில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியத்தில் மாற்றிக்கோங்க, ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அப்புறம் சட்டுன்னு கருகிடும். கலர் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக வந்துருக்கு. இதே மாதிரியே மிச்சம் இருக்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த பேட்ச் போட்டதும் நல்லா அருமையா வந்துருச்சு. இப்ப பாருங்க அருமையான வெஜிடபிள் கோலா உருண்டை ரெடி ஆயிருச்சு. மட்டன் சிக்கன்லாம் தோத்துரும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது வந்து நீங்க வெஜிடபிள்ல பண்ணீங்கன்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. மட்டனில் பண்ண மாதிரியே அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்கும். காய்கறியே பிடிக்காத பிள்ளைகளுக்கு வந்து எப்படா சாப்பிட கொடுக்குறதுன்னு யோசிப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கெலாம் இது வந்து நல்ல ஒரு சாய்ஸு. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறது வந்து விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வடை மாதிரி தட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோசைக்கல்ல கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். கெச்சப்போட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சைடிஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.